சென்னை நகரில் இன்று அதிகாலையில் பல பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது. குமரிக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று அதிகாலையில் சென்னை நகரின் பல பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையில் வளசரபாக்கம், வடபழனி, சூளைமேடு, பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தவெளி, பெசன்ட் நகர், திருவான்மையூர், வேளச்சேரி மற்றும் தரமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதிகாலை 5:30 முதல் பெய்த கோடை மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதுடன் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. எனினும் கடும் கோடை வெப்பத்தில் வாடிய மக்களுக்கு திடீர் மழை மகிழ்ச்சியை தந்துள்ளதாக மெரினா கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டோர் தெரிவித்துள்ளனர். ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நான் காலைல 5 மணிக்கு வாக்கிங் வந்தேன். இருந்தாலும் வாக்கிங் போக முடியல, இருந்தாலும் இந்த மாதிரி மழை பெய்யறது ரொம்ப நல்லது. ரொம்ப வெயில் நாள்ல ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது ரோட்டில், நடந்து கூட போக முடியல. நாங்கள் எங்கள் டென்ட் போட்டுருக்கு, அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். நல்ல சூப்பர் மழை, இதேமாரி கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது வெயில்னால் எங்கே வெளியே போக முடியல. மழை பெய்யுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாக்கிங் போக முடியலன்னா பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு மழை. தெரியல, திடீர்னு மழை பெஞ்சிடுச்சு, நாங்களே ரொம்ப வாக்கிங்கும் பண்ண முடியல. இப்போ டைம் எடுத்தது தான் அப்படியே கொடையில் சேஃபாக இருந்துட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். நல்லா காற்று, செம்ம காற்று, அப்படியே ஒரு சுழற்சி முறையில் வந்துடுச்சு மேகம். திடீர்னு எப்படி எந்த திசையிலேருந்து வந்துச்சு தெரியல, திடீர்னு செம்ம மழை, ஜாலியாகவும் இருந்தது. திடீர்னு மழையை பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் வெயில் இருந்த இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக. மயிலாப்பூர் துருவிக்கா சாலையில் கனமழை காரணமாக மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் சுற்றியுள்ள பகுதியில் இன்று அதிகாலை இடிமின்னல் காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக வெயில் கொளுத்தி எடுத்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை திருவள்ளூர், மணவாள நகர், மப்பேடு, கடம்பத்தூர், பூண்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் இடிமின்னல் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இப்போ வந்து பயிர் செய்யறதுக்கும் வசதியாக இருக்கும், இனிமேல் தொழிற்சி அந்த மழை இருந்ததுன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். வெயில் வந்து தாக்கம் குறைஞ்சிருக்குது எங்களுக்கு, இது மாதிரியாக தொடர்ந்து மழையாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெயில் தாக்கத்தினால ரொம்ப அவதிப்பட்டிருந்தோம். பயிர் நெல் பயிர்களுக்கெல்லாம் இப்போது பாதிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கு. இந்த மேற்படி நாங்கள் வந்து பயிர் செய்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது, அந்தளவுக்கு சேமியாக மழை பெய்யுது இப்போது அப்படின்னு. இதேபோல் தர்மபுரி பகுதிகளிலும் இரவெல்லாம் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சுற்றியுள்ள பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தர்மபுரி, நல்லம்பள்ளி, தொப்பூர், பாலக்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் வெப்பம் தணிந்தது. இந்த மழையால் கோடை உழவு உள்ளிட்ட விவசாய பணிகளும் நடைபெறும் என்று விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதனிடையே தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காலை 6 மணியளவில் 28 மில்லிமீட்டர் மழையும், பெண்ணாகரம் 5 மில்லிமீட்டர், அரூர் 6 மில்லிமீட்டர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டியில் 36.2 மில்லிமீட்டர் என மழையின் அளவு குறிப்பிடப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் 80.2 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. வீட்டில் நைட் தூங்க முடியல, வேக்காடு வெயில். நைட்டு இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு. நைட்லேருந்து கொஞ்சம் இப்போ வரையும் மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திடீர்னு கிளைமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரியலி நாங்கள் எதிர்பார்த்தோம் மழை இது வராதான்னு சொல்லிட்டு. இப்போ மழை வந்ததுனால கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள். இதேமாரி மழை பெய்யாதான் எதிர்பார்த்தோட இருக்கிறோம் நாங்கள். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான சோமாசிபாடி, ஏந்தல், அடி அண்ணாமலை, வேங்கிக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வரைத்து வந்த நிலையில் மக்கள் பெரிதும் தற்போது பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பல பகுதிகளில் வெயில் வாட்டி வரைத்த நிலையில் தற்போது பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. கோவையில் நேற்று நள்ளிரவில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நகர்பகுதிகளான உக்கடம், காந்திபுரம், பீளமேடு, சிங்காநல்லூர் பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான காளப்பட்டி, சரவரம்பட்டி, விளாங்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நகரில் ரயில் நிலையம், கிக்கானி பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். எனினும் தொடர் கோடை மழையால் கோவைக்கு குளிர்கால நிலை திரும்பியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். Thank you.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.